ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாரிஸ் கிச்சனில் வந்து சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் இது தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கு நான் மார்க்கெட்டில் போய் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து செவ்வந்தி, இதில் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. மாதாவுக்கு எப்போவுமே ரோஸ் தான், அதனால் அவங்களுக்கு நான் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து உங்களுக்கே தெரியும், இந்த உருளின்னு பாங்க இல்லையா, அந்த பாத்திரம் சின்னதும் ஒரு மீடியம் சைஸ் பாத்திரமும் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி நான் எப்போவுமே சின்னதில் வந்து மாதாவுக்கு ரோஸ் மட்டுமே வச்சு நான் வைப்பேன். மீதி சாமி படத்துக்கு வந்து மல்லி, பிச்சி, அதுக்கப்புறம் செண்டு பூ, செவ்வந்தியில் எவ்வளோ வெரைட்டி இருக்கோ அது வைப்பேன். இன்றைக்கி நான் போகும்போது வயலட்டு, எல்லோ, ஒயிட்டு, ப்ரௌனு, ஒரு மாதிரி மெரூன் கலரில் கூட கிடச்சிச்சு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. அது வந்து ஏற்கனவே நம்ம அழகுக்கு தான் வைக்கும், வாடி போனதை வச்சா இன்னும் நல்லாவே இருக்காது. அதனால நான் அந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது ரெட் ரோஸ் வந்து மாதாவுக்கு ரெடி ஆகிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுறது நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம அதை டெக்கரேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். நம்ம மனசு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். முக்கியமாக இது வீட்டுக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைப் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பூக்கள் வந்து அலங்காரம் பண்ணுறது, செடி வச்சு அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமாக கிடைக்கும். வெளியே போயிட்டு நீங்கள் வீட்டை திறந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த பூக்களோட வாடை தான் நறுமணம், அது எல்லாமே வீடு ஃபுல்லும் இருக்கும். அது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.